ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவு இருந்தால் போதுங்க டக்குன்னு இந்த ரெசிபி பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு கடுகு விட்டு கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேங்க கடலைப்பருப்பு உளுந்த பருப்பும் நல்லா செவந்து வரட்டுங்க கடுகு கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா இருக்குங்க இப்போ கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவந்துரு செவந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு வரமெழகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சுருக்கங்க வறுத்து தோல் உரிக்காமல் வச்சுருக்கங்க அதை வந்து இது கூடையே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கங்க அதையும் இது கொடையே சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கங்க அதையும் இது கொடையே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதுங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை எடுத்து இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க மேலே இட்லி தட்டு வச்சு அந்த இட்லி குழியில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க எல்லா குழியிலையுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் மாவு எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க இட்லி நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பராக டேஸ்டியான இட்லி ரெடி ஆகிடுங்க இதே மாவில் தோசையும் ஊற்றிக்கலாங்க தோசை ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தோசை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடலைப்பருப்பு நெடக்கடலை எல்லாம் இருக்கிறது அப்படியே வாங்கி சாப்பிட வருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ தோசைக்கடலை இந்த மாவை ஊற்றிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சுக்கிறேங்க மூடி வைங்க அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க இந்த மிக்சர் ரெடி பண்ணி டக்குன்னு பத்து நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு தோசை திருப்பி போட்டுக்கிறேங்க இந்த இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார்லாம் தேவையில்லைங்க அப்படியே நீங்கள் சட்னி அரைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் சட்னி நடக்கடல சட்னி அந்த மாதிரி மைல்டான சட்னி அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது கார சட்னி அரைச்சிக்குங்க இல்லைனா தக்காளி சட்னி அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சட்னி எதுவும் அரைக்கலிங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ குழந்தைங்களுக்கு அதனால் சட்னி எதுவும் அரைக்கலிங்க இப்போ பாருங்கள் இட்லி சூப்பராக வெந்துருச்சு இட்லி வெந்துருச்சானு கருவேப்பிலை குச்சி வச்சு செக் பண்ணி பார்க்கலாங்க இப்படி கருவேப்பில குச்சியை வந்து உள்ளே விட்டோம்னா அதில் வந்து மாவு ஒட்டி வரக்கூடாதுங்க வேகாமல் இருந்திருந்தால் மாவு ஒட்டிகிட்டு வரும் இப்போ பாருங்கள் மாவு ஒட்டிகிட்டு வரல இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சூப்பராக இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்